ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். நான் வாங்கியிருக்கிறது சில்வர் பாம்ஃப்ரெட் ஃபிஷ் வாங்கியிருக்கேன். மீன் செய்யறதுக்கு முன்னாடி இதை நல்லா நம்ம உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். இந்த மீனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு வச்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முதல்ல கல் உப்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்தால் நமக்கு இதில் இருக்க ஸ்மெல்லு அவ்வளவா வராது. உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு கழுவும் போது உள்ளெல்லாம் நல்லா கை விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அந்த வேஸ்டான கழிவுகள்லாம் இருக்கும் மீனுக்குள்ள. இப்போ இதை நான் 2-3 டைம் கழுவி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு. அதுக்கு ஒரு பிளேட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பையும் மிளகையும் அம்மியில் 1-2 இடித்து சேர்த்துருக்கேன். இது கூட எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொல கொலன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சிம்பிளாக தான் மசாலா சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடித்தும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்த மீனை சேர்த்துக்கலாம். நீங்கள் முழுசாக ஃப்ரை பண்ணும்போது மீனில் இந்த மாதிரி கோடு போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இப்போது மீனில் மசாலா ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மீனில் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. 1/2 ஹவருக்கு அப்புறமா 1 தவாவில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மீனை இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா 2 பக்கமும் ஈவனாக வேகும். இப்போது 2 பக்கமும் மீன் நல்லா வெந்துருச்சு. டேஸ்டியான பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதுக்கு மேலே லெமன் ஜூஸையும் மிளகு தூளையும் சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.